அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள் விட்டது. இது வந்து 1993 கட்டப்பட்ட கட்டடம், 93 கட்டப்பட்ட கட்டடம். நீண்ட நாள் பயன்பாடு தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக இது வந்து சிதிலமடைந்திருக்கிறது. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் 23,000 வீடு இது மாதிரி இருக்குது. 40 வருஷம் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டடம். இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த ஆட்சியில் வந்து வெளியூர்லலாம் கட்டடம் கட்டி அதை பயனாளிகள் இல்லாமல் வீடு கட்டி வச்சுக்கிறாங்களே தவிர, சென்னையில் சிதிலமடைந்த வீடுகள், 40 வருஷம் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டடங்களை எல்லாம் இடித்துவிட்டு, மக்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத அந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற எண்ணம் கடந்த ஆட்சியாளர்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு, சென்னையில் மட்டும் அனைத்து தொகுதிகளிலும் வாழ்வதற்கே தகுதியில்லாத 23,000 வீடுகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுத்து முதல்வரிடத்தில் கவனத்தில் கொண்டு சென்றதற்கு பிறகு, அதை படிப்படியாக அப்புறப்படுத்தி ஒரு 2-3 ஆண்டுகளில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கே புது வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த 6 மாதத்தில் 7,500 வீடுகள் கட்டுவதற்காக 2,500 கோடி ரூபாய் தாயுள்ளத்தோடு ஒதுக்கி தந்திருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்றைக்கி நாங்கள் அதுக்கு கணக்கெடுத்து எல்லா தொகுதிகளிலும் முதல் கட்ட பணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இன்னைக்கு கோட்டர்புரம் போன்ற பகுதிகளில் அப்புறப்படுத்தி இருக்கிறவங்கள காலி பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பல பகுதிகளில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் தனியாக அதை அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த குடியிருப்பாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த வீடுகளை இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அரசு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த 24 வீடுகள் இடிந்து விழுந்த அந்த மக்களினுடைய பாதிப்பை போக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு அவருடைய முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து 1,00,000 ரூபாய் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு மாலைக்குள்ளாக அந்த நிதி அந்த உரிய மக்களுக்கு வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு மண்டபத்தை தங்க வச்சிருக்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னும் வேற வீடுகள் இருக்குதாங்க, அங்கே எத்தனை தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணுங்க. இப்போ நான் அவரும் என்னுடைய துறையினுடைய அதிகாரிகளும் நேரடியாக போய் பார்க்க போகிறோம். கேபி பார்க்க வீடு இருக்குது. தலைவரும் என்னன்னு சொல்லி அவங்களெல்லாம் உடனே மாற்று வீடுகள் தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த 24 குடும்பங்களுக்கும் நிச்சயமாக மாற்று இடங்கள் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெக்னிக்கல் கமிட்டி வருது, இப்போ ரெடி பண்ணிட்டோம். அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி அது தகுதி இல்ல வாழக்கூடாதுன்னா அவர்களுக்கும் மாற்று இடங்கள் தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அரசு நிச்சயமாக செய்யும். இதே போன்று 1 மாத காலத்திற்குள்ளாக இடியக்கூடிய அளவிற்கு ஜாவர்கான்பேட்டை ஆர்வி நகரில் இதே மாதிரி குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டிடங்கள் இருந்திருக்கு. அதை நடவடிக்கை எடுக்க ஏதாவது அரசு ஏதாவது பரிசீலனை இருக்காது. வந்து கிட்டத்தட்ட 7,000-8,000 வீடுக்கு மேல நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது இல்லாத இப்ப இந்த குடியிருப்பு பகுதிகளை சிதமடைந்த பகுதிகளை சரி பண்றதுக்கு 1,27,00,000 ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறோம். புனரமைப்பு பணி செய்யறதுக்கு இந்த பகுதியிலே அறிவாகுளத்திலேயே அது மாதிரி இப்போ நம்முடைய சென்னை மாநகரங்களில் கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய் புனரமைப்பு பணிக்காக தனியாக ஒதுக்கி இருக்கிறார் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அது இல்லாமல் இப்போ வீடுகள் புதுசாக கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இப்போ தொடர்ந்து பிளான் வாங்குற வேலை, காலி பண்ணுற வேலை, இந்த வேலையை இப்போ நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். விரைவில் 3-4 ஆண்டுகளில் சென்னையில் ஒரே ஒரு வீடு கூட பழந்த சிதறமடைந்த வீடுகள்லாம் மொத்தத்தையும் இடிச்சுட்டு அந்த குடியிருப்புகள் யார் யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக புதிய பொலிவோடு வீடுகளை வழங்குவார் என்பதை தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக கேபி பார்க்கல உங்களுக்கு வீடு ஒதுக்கப்படுமா? முதல்கட்டமாக கேபி பார்க்கல வீடு ஒதுக்கப்படுமா உங்களுக்கு? ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து உறுதித்தன்மை செய்ய வேண்டியது கடந்த ஆட்சியாளர்கள் தானே, அவங்க தானே டெண்டர் வச்சாங்க, அவங்க தானே வீடு கட்டினாங்க, ஆட்சி வந்தது நாங்க. ஏற்கனவே வீடு கட்டினதுதான் யாருன்னு நீங்க தானே, உங்களுக்கு தான் தெரியும் யாருன்னு. கேபி பார்க்கல வீடு ஒதுக்கி தரப்படுமாங்க? யார் யாருக்கு கேபி பார்க்கல வீடு இருக்குது, பக்கத்துல எங்கெங்க இருக்குதோ நாங்க கொடுப்போம். சென்னை திருவற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 24 வீடுகள்
இடிந்து விழுந்த நிலையில் அந்த பகுதிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள். ஆய்வுக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த கட்டிடம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக மாற்று வீடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இதேபோன்று இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டிடங்களின் தரத்தையும் ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.